எப்போ கேட்டாலுமே இந்த வார்த்தை, யார் கேட்டாலுமே ஃபர்ஸ்ட் சொல்ற வார்த்தை இதுவா தான் இருக்குமே. ஒரு இனத்திலையும் எப்படி அவங்க வந்து அதை கத்து தருவாங்க, சீரியஸா நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ சொல்லி தருவாங்க அப்படின்றது. இந்த ஊசி இப்படி பிடிக்கும்ன்ற அளவு கூட சொல்லி தருவாங்கன்றத நான் இங்க கத்துக்கிட்டேன். இப்போ நான் வந்து ஒரு துணி தைக்கிறோன்றப்போ செம்ம ஹாப்பி, சீரியஸா அன்னைக்கு நான் தச்சப்போ இவ்வளோ ஹாப்பியா இருந்தேன்றத நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியில இருந்தேன். என் பேர் சரண்யா, நான் பிகாம் முடிச்சிருக்கேன். டைலரிங் கிளாஸ்லாம் கேட்டேன், அங்கெல்லாம் நிறைய காஸ்ட், அதனால என்னால் கொடுத்து அதை ஆஃபர் பண்ணி பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. ஒரு அக்கா ஒருத்தவங்க சொன்னாங்க, தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சேர்ந்து தமிழ்நாடு அரசு வந்து ஃப்ரீயாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக பண்ணும்போது நம்மளும் கற்றுக்கலாம், நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல இப்போதைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் கற்றுக்கலாம் அப்படின்ட்டு வந்தேன். ஸோ அவங்க வந்த பிறகுதான் தெரிஞ்சது. ஸோ ஒவ்வொரு இனுக்குலையும் எப்படி அவங்க வந்து அதை கற்று தருவாங்க, சீரியஸாக நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி சொல்லி தருவாங்க அப்படின்றது. நான் எப்போ கேட்டாலுமே இந்த வார்த்தை, யார் கேட்டாலுமே ஃபஸ்ட்டு சொல்கிற வார்த்தை இதுவாக தான் இருக்குமே, இப்படி சொல்லி தருவாங்கன்றத நான் எதிர்பார்க்கலை. ஒரு சின்னதாக இந்த ஊசி இப்படி பிடிக்கணுன்ற அளவு கூட சொல்லி தருவாங்கன்றதை நான் இங்கே கற்றுக்கிட்டேன். ஸோ காசு கொடுத்து கற்றுக்கிட்டாலும் இந்தளவுக்கு கற்றுப்பண்ணான்னு எனக்கு தெரியல. பொறுமையாக நான் வந்து எனக்கு உண்மையாகவே ஒரு ஸ்டிச்சஸ் வந்து அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, அதுவே நான் ரொம்ப நாள் கற்றுக்கிட்ட மாதிரி இருந்தது. ஏன்னா எனக்கு சுத்தமாக பேசிக்கே தெரியாதுன்றதுனால அதையுமே அவ்வளோ பொறுமையாக சொல்லி கொடுத்து ஒவ்வொருத்தர்கிட்டையும் இப்படி போடணும் அப்படி போடணும் அப்படின்றது. இப்போ வந்து நான் இந்த மிஷின் ஓட்டுற அளவுக்கு வந்திருக்கேன்றது சீரியஸாக நான் நினச்சே பார்க்கல. இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஐயோ நம்மளால் ஓட்ட முடியுமா எல்லாமே தோணுச்சு. ஆனால் இப்போது நான் வந்து ஒரு துணி தைக்கிறோன்றப்போ செம்ம ஹாப்பி, சீரியஸாக அன்றைக்கி நான் தைச்சப்போ இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளோ ஹாப்பியில் இருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, நம்ம வந்து கற்றுக்கிட்டே ஆகணும், ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படின்ட்டு நல்லா கற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகத்துக்கு உன்னை கேட்டுக்கொள்கிறேன், இன்னும் நிறைய பெண்களை வழி நடத்தி இதே மாதிரி கண்டினியூ பண்ணணும், நிறைய பெண்கள் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.